இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ மாநிலங்கள் இருக்கின்றன, எத்தனையோ முதலமைச்சர் இருக்கிறார்கள். நம்முடைய பிரதமருக்கு உறுத்துவது நம்முடைய தளபதியை தவிர வேற யாருமே இல்லை. எனக்கு பிரதமரை ரொம்ப பிடிக்கும். எல்லா ஊர்லேயும் திருக்குறளை சொல்கிறாரு, அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வரணும் இல்லை திருக்குறள் எல்லா இடங்களையும். அயோத்தியில் ராமர் கோயில் எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அன்றைக்கி காலையில் பார்த்தா ஒரு செய்தி, சங்கராச்சாரியார் நம்முடைய மோடி அவர்கள் அந்த கோயிலை திறக்கக்கூடாது, தொடக்கூடாது அப்படி சொல்லிட்டாரு. மோடி அவர்களே, திராவிட மாடல் ஆட்சி அங்கே இல்லை, அதனால் தான் உங்களுக்கு இந்த நிலை. அங்கே நம்மால் இவன் சேகர்பாபு மாதிரி ஒருத்தன் மந்திரியாக இருந்ததுன்னா அங்கே நடக்குமா? அது ஒரே நாடு ஒரே தேர்தல், எங்கள் ஊரில் செல்லாது. சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்த ஒரே ஆள் தான் நம்முடைய தலைவருடைய பிறந்த நாள் பெருவிடா. உண்பவள வேளை உழவுதன் பார்க்கடலுள் கண்புயிலும் ஆயுன் கழனைகள் காண்பதற்கு பண்பகரும் மண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் ஓர் திருவுடையன் ஆவியேனா என்று சொல்லி அந்த தங்கத் தலைவருடைய பிறந்த நாள் பெருவிடாவை நாளை அத்தனை பேரும் தமிழகத்திலே இருக்கிற அத்தனை பேரும் கோலாகாலமாக கொண்டாடி கொண்டிருக்கும். புதுகிமலை காட்டுக்குள் பொருணநிதி வீட்டுக்குள் எதுகைகளின் கூட்டுக்குள் இமைதறைந்த வளர்ந்த தலைவன், நதிவைகை நாட்டுக்குள் நடமுடிந்த ஏற்றுக்குள் பொறியாளும் நேரத்தில் புரளாத மகிழெல்லாம் வரியாளும் நேரத்தில் வரமாக தங்க தலைவருக்கு பிறந்தநாள் பெருவிழாவை நாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். பெருமக்களே, வாய் செய்த புண்ணியம் கோடி, வழி செய்த புண்ணியம் கோடி, வாய் செய்த புண்ணியம் கோடி, வழி செய்த புண்ணியம் கோடி, பா செய்த புண்ணியம் கோடி, பதி செய்த புண்ணியம் கோடி, தாய் செய்த புண்ணியம் கோடி, தந்தை செய்த புண்ணியம் கோடி, தமிழகம் இப்படிப்பட்ட தலைவனை பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம். காலை இளங்கதிரோ கடலின் பெருமுடுக்கோ வாழை குமரியவள் வண்ண திருவுருவோ பாவின் சுவைகடலோ பன்னு பல்குமிழ் பால்கடலோ என்று சொல்லி எண்ணறிவில் எடுத்தறிவில் விண்ணறிவில் உன்னை தொட்ட பெருந்தகை நம்முடைய தலைவர் அவர்கள், விண்ணையும் மண்ணையும் உன்னையும் நேசித்து கொண்டிருக்கிற தங்க தலைவனுக்கு நாளைக்கு பிறந்தநாள் பிறாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முழு இந்தியாவும் குனிந்து முத்தமிடுகிற தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள். இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ மாநிலங்கள் இருக்கின்றன, எத்தனையோ முதலமைச்சர் இருக்கிறார்கள். நம்முடைய பிரதமருக்கு உறுத்துவது நம்முடைய தளபதியை தவிர வேற யாருமே இல்லை. எங்கு சென்றாலும், காஷ்மீர் சென்றாலும், சென்னையிலே இருக்கிற முதலமைச்சரை பற்றி, திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தான் பேசுகிறார்கள். நமக்கெல்லாம் ஒரே பெரிய மகிழ்ச்சி. பிரதமருக்கு ஈக்குவலாக நம்முடைய தளபதி நினைச்சு பார்க்குறாங்க, அதே பெரிய மகிழ்ச்சி தானே. பிரதமர் அவர்களே, உங்கள் மீது எங்களுக்கு அதிக பாசம் உண்டு. ஏன்னா எனக்கு பிரதமரை ரொம்ப பிடிக்கும். எல்லா ஊர்லேயும் திருக்குறளை சொல்கிறாரு, அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வரணும் இல்லை திருக்குறள் எல்லா இடங்களையும் தொல்காப்பியத்திலேருந்து எடுத்து சொல்கிறாரு, சங்க இலக்கியங்கள்லேருந்து பாட்டு எல்லாம் சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப இன்னும் மகிழ்ச்சி. நம்முடைய பிரதமர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்முடைய அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அயோத்தியில் ராமர் கோயில் எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அந்த ராமரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக, மண்ணு புகழ் கௌசலீதம் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன்சீர் கண்ணினம்மா மதில் புடை சூழ் கணபுரத்து கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ ஆழ்வார்கள் பாடுறோம். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த சிலை. பிரதமர் அவர்கள் இந்தியாவிலே இருக்கிற 140 கோடி மக்களுக்கும் அழைப்பு விடுத்தார்கள். இப்படிப்பட்ட 500 ஆண்டுகள் இதற்காக நாம் எவ்வளவோ முயற்சி எடுத்தோம், இந்த ராமர் கோயிலை கட்ட முடியவில்லை, நான் கட்டி இருக்கிறேன் என்று சொன்னார்கள். 20 கோடி மக்களுக்கு எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தார்கள், எல்லாருக்கும் அழைப்பு. இந்த கோயில் இது மாதிரி இத்தனை மணிக்கு நான் வந்து கும்பாபிஷேகம் நடக்கும்போது ஒவ்வொரு வீட்லையும் விளக்கு ஏற்றுங்கன்னு சொன்னார். நான் கூட சொன்ன வீட்டில் விளக்கு ஏற்றி வைப்பா, ஏன் நம்ம ரிஸ்க் எடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விழா. எல்லா இடங்களிலும் ஒரே பெரிய விழா கோலாகாலமாக கொண்டாடுகிறது. உலகத்திலே இருக்கிற அத்தனை இந்துக்களே ஓடி வாருங்கள், ராமருக்கு கோயில் கட்டிவிட்டேன், எல்லோரும் கைகூப்பி வணங்குங்கள் என்று சொல்லி பிரதமர் அவர்கள் எல்லாருக்கும் கொடுத்தார்கள். எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அன்றைக்கி காலையில் பார்த்தா ஒரு செய்தி, சங்கராச்சாரியார் நம்முடைய மோடி அவர்கள் அந்த கோயிலை திறக்கக்கூடாது, தொடக்கூடாது அப்படி சொல்லிட்டாரு. உலகத்தில் எங்கன்னா நடக்குமா? தமிழ்நாட்டில் நடக்குமா? மோடி அவர்களே, திராவிட மாடல் ஆட்சி அங்கே இல்லை, அதனால் தான் உங்களுக்கு இந்த நிலை. அங்கே நம்மால் இவன் சேகர்பாபு மாதிரி ஒருத்தன் மந்திரியாக இருந்ததுன்னா அங்கே நடக்குமா? அது அந்த கோயிலை கட்டியவர் மோடி, அந்த கோயிலுக்கு சிலையை வடிவமைத்தவர் மோடி, ஒரு நாட்டினுடைய பிரதமர், அவர் வந்து அந்த சிலையை தொடக்கூடாதுன்ட்டாங்க சங்கராச்சாரியர் அத்தனை பேர் சேர்ந்து. உலகத்தில் எந்த அநியாயம் நடக்கும்? ராஜஸ்தானில் போன ஜனாதிபதி கோயிலுக்கு போகிறாரு, நீங்கள் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான செய்ய காசு. இதுக்கு போனாங்க இந்த அம்மா இப்போ வந்துருக்கிற பிரதமர், தாழ்த்தப்பட்டவர்கள் என்பதற்கு கோயிலில் இன்னும் வடநாட்டில் உள்ள விடமாட்டுறானா சார்? தமிழ்நாட்டில் அப்படி இல்லை சார், அத்தனை பேரும் அர்ச்சகராகலாம் தார் சார் தளபதி.
நீ செய்து சொல்லிக்கொண்டே போகலாம். அண்ணன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள், பெருமக்களே, தமிழகத்திலே ஒரு புரட்சி, ஆன்மீக புரட்சி, அரசியல் புரட்சி, சமூக புரட்சி செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தங்க தலைவர். இப்படி மாதிரி உலகத்தில் பார்க்க முடியாது. இந்தி படித்தால்தான் வேலை என்று சொன்னார்கள், அது கிடையாது. அடே, தமிழ் படித்தா தான்டா வேலைன்னு சொல்லி தமிழ் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் தமிழ்நாட்டை நோக்கி ஓடோடி வருகிறார்கள். ஒரு நாளைக்கு சார், ஒரு மாதத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் 5 கோடி ரூபா மணி ஆர்டர் வந்து வடநாட்டுக்கு போகுது சார். வடநாட்டிலிருந்து வரவங்க அத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறார், இங்கே வேலை செய்கிறார்கள். வந்தாரை வாயை வாட வைக்கும் தமிழகம் அல்லவா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பெருமக்களே. அந்த தலைவர் அவர்கள் இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ வேண்டும். எத்தனையோ சாதனைகள் நினச்சி பார்க்க முடியாது. சார், தமிழ் படித்தவனுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலைன்னு சட்டத்தை தமிழ் தம்முடைய தங்க தலைவர் அவர்கள் தானே கொண்டு வந்திருக்காங்க. யாரால் கொண்டாட முடிஞ்சது? தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்கள், இந்த 3 பேருடைய கலவையாக இருந்து 100 ஆண்டு கால திராவிட இயக்கத்தை தன்னுடைய தோல் மீது சுமந்து இன்றைக்கும் தமிழகத்திலே தலைநிமிர்ந்து இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் யார் என்று சொன்னார் தானே சார். ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல், எங்க ஊர்ல செல்லாது. சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்த ஒரே ஆள் தான் சொல்லிக்கொண்டே போகலாம் பெருமக்களே. நம்முடைய பொதுச்செயலாளர் அவர்கள் பேச இருக்கிறார்கள், எப்பொழுதுமே சொல்வதை போல, சேகர் பாபு நீ நல்லா இருக்கணும்டாப்பா. ஏன்னா அவ்வளவு கோயில் இந்தியாவிலே 1 லட்சம் கோயில், இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமான கோயில்கள் இருக்கின்றன. ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்கிறீர்களே, ஆன்மீகத்தினுடைய தொட்டியில் எங்கே இருக்கிறது? தமிழ்நாட்டிலே தான். இங்கே சுயசிகுமார்கள் அழகாக பட்டியலிட்டார்களே, எத்தனை கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எத்தனை கோயில்களுக்கு விளக்கேற்றாமல் இருந்தது, ஒருவேளை தீபாராதனை பண்ணாத கோயில்கள்லாம் எத்தனை இருக்குது? அத்தனைக்கும் யார் சார் செய்வான்? இங்கே தானே இந்த திராவிட மாடல் ஆட்சி தானே. இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் இந்தியாவுக்கு வேண்டும், இந்தியாவை பாதுகாக்க வேண்டும். ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு பெறலாம் என்று கருதுறேன். இங்கே பெருமக்களே, ஒரு நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கே நம்ம அந்த மாநிலத்தில் என்னைக்கு பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டை, கிட்டத்தட்ட மணிப்பூரில். மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பேர் செத்து போயிட்டான், 1000 பேர் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. வெறும் 35 லட்சம் மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அந்த மாநிலம். அந்த மாநிலத்தோட முதலமைச்சராக யார் இருக்கிறார்? அந்த பிஜேபி சேர்ந்தவர் தான் இருக்கிறார்கள். அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இது வரையிலும் இவ்வளவு பெரிய கலவரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கலவரத்தை ஒரு நாள் கூட நம்முடைய பாரத பிரதமர்களோ அல்லது அங்கே இருக்கிற அமைச்சர்களோ சென்று கூட பார்க்கவில்லை. அங்கே அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டவுடன் முதல் குரல் கொடுத்த ஒரே ஒரு தலைவன் நம்முடைய தளபதி அவர்கள் மட்டும்தான். ஆகவே மனித நேயம், திராவிட இயக்கம் என்பது, திராவிட மாடல் என்பது மனிதனை மனிதனை மதிக்க வேண்டும் என்ற ஒரு தாரக மந்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த தாரக மந்திரத்தை தன்னுடைய இதயத்திலே சுமந்திருக்கிற அந்த தங்க தலைவர் இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி, பல்லாயிரத்தாண்டு, பல கோடி, 100,000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.